இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பாகியலட்சுமி சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ முதல்ல போய் ஆர்டர்லாம் டெலிவரி கொடுத்துட்டு நல்லா ஒரு சூப்பராக நிறைய ப்ராஃபிட் வரப்போகுது அதுவும் ஒரு நாளைக்கு எழுநூறு வந்து இப்பவே பத்து ஆர்டரில் ப்ராஃபிட் வர சந்தோஷமாக சந்தோஷமா பாக்கி வீட்டுக்கு வந்து சொல்றாங்க இப்போ இருந்தே ஈஸ்வரி பேசும்போதுலாம் நமக்கு எரிச்சலா இருக்கு அந்த அம்மா கேரக்டர் ஏன் தாண்டி எழுதுறாங்கன்னு ஒரு 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 வாரமாக புலம்புறோம் அடிக்கடி நடு நடுவில் புலம்போம் ஆனால் இப்போ இந்த ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா ஏதோ சம்பந்தமே இல்லாமல் வில்லம் வெள்ளியெல்லாம் இல்லை அப்படின்னா இவங்களை வில்லி ஆகிற மாதிரி ஆகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பார்த்தாலும் எரிச்சலா ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் ஒன்றும் லாபெல்லாம் ஒன்றும் லாபெல்லாம் திருப்பி திருப்பி பேச அதுக்கப்புறம் அதெல்லாம் வருது வருது அப்படின்னு பாக்கியா பேச இவ்வித விஷயமா நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ கரெக்டாக எழில் கிளம்பி பாண்டிச்சேரி காரைக்காலுமே லொக்கேஷன் பார்க்க போறேன் லொகேஷன் பார்க்குறதுக்கு பாண்டி தான் போறாரு இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது வந்து இவங்க திருப்பி இன்னொரு ஆர்டர் ரெண்டு ஆர்டர் கொடுக்க வேண்டியது கிளம்புறாங்க கிளம்பி போய் செல்வியை பாதி வில டிராப் பண்ணிட்டு இவங்க டிராப் பண்ணி இப்படி திரும்பி செல்வி நாளைக்கு ஆச்சு சாயங்காலமாக வீட்டுக்கு வந்துடுச்சு கரெக்டாக வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிகிட்டே போகும்போது ஒரு கல்லு ஏறி புத்துன்னு கீழே வந்துடுறாங்க ஐயோ அக்கான ஓடி வந்து வண்டியை தூக்கிறன்னு அந்த செல்வியும் வண்டியை தூக்க முடியாமல் அவங்களும் கீழே வந்துடுறாங்க ரெண்டு பேருக்கும் அடிபட்டுருச்சு இந்த வீட்டையே நடத்துறதுல இருந்தது இந்த ரெண்டு பேரு தான் ஆக்சுவலாக ஸோ இப்போ வந்து இது உங்க கோபி கால் பண்ணால் கோபி ஃபோனே எடுக்கவே இல்லை இதே வந்து ராதியா கால் பண்ணியிருந்தா முதல்ல எடுத்து அந்த கார் தூக்கிட்டு வந்து நிறுத்திடுப்பார் இவங்க இவங்கிறங்கிறனால எடுக்கவே இல்லை அவங்க அதுக்கப்புறம் வந்து ஜெனி கால் பண்ணால் ஜெனி செடியென்ற சொல்லி கொடு கொடுன்னு உங்கள் கார் எடுத்து வந்து இவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் இவங்களுக்கு ஏர்லைன் ஃப்ரெக்சர் அப்படின்ட்டாங்க அதுவும் இல்லாமல் இவங்களுக்கும் செல்விக்கும் வந்து அடிபட்டு இருக்கேன்ட்டாங்க இவங்கள பாக்கியாகவும் மூணு வாரம் வந்து ந நடக்காமல் ஒரே நின்று உட்காராமல் வந்து ஒழுங்காக ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டே இருக்காங்க வீட்டில் யார் பார்த்துப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு நம்மளையும் நம்ம தோணும் நம்ம ஐயோ வீட்டை யார் பார்த்துப்பான் ஆனால் அது வீட்டுக்கு வந்தவங்களும் அது குத்தி காமிக்கிற மாதிரி ராமமூர்த்தி ஓடி வராது அடிபட்டுருச்சுன்னோடனே இவங்க ரெண்டு பேரும் நல்லா நல்லா கால் மேலே போட்டு உட்காந்துட்டாங்க கோபியும் ஈஸ்வரியும் எந்திரிக்க கூட இல்லை அதிர்ச்சி கூட ஆகலை என்ன என்னாச்சு எனக்கு கிட்ட இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் இதான் திமிர் எடுத்து பேசிடுறா கொழுப்பு எடுத்து பேசிடுறா வண்டி என்னாச்சு வண்டி திருப்பி வந்துருமா இப்படி இந்த கேள்விகள் தான் கேட்டாங்க இவர் ரெண்டு வாரம் ரெஸ்ட் எடுத்து உட்காந்துக்கிட்டானா யார் வேலைலாம் செய்வா அப்படிங்கும்போது செல்வி வேற எனப்பாட்டி பட்டுச்சு நானும் ஒரு வாரத்துக்கு வரல அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க ஒரு வாரத்துக்கு அவ்வளோ வரலன்னா யார் செய்வா ஐயோ என்ன இப்படி நினைச்சிட்டு இருக்கா தான் முதல்ல உட்காரணும் அப்புறம் நிற்கணும் முட்டையே மடக்கணும் அப்படின்னு அம்மா ஏதோ அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஈஸ்வரி மூக்கிலே மூக்கலே தயவு செஞ்சு உள்ளே போய் படுப்போம் சமைக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டில் தண்டமா உக்காந்துக்கிட்டு பேச்சுக்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு சரி விடுங்க அப்படி பெரியவங்களை அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படி சொல்லலை ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி என்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதுக்கப்புறம் வந்து பாவம் பாக்கி அவன் என்ன நோக்கடிக்க போகிறாங்க இதில் அவங்க பிஸ்னஸ் வேறு பாவம் அடிபட்டுற போது என்ன நடக்கும்ங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம நிறைய அப்டேட்ஸ் கிடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ